தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆற்றிய பங்கு சிறப்புக்குரியது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் மூலம் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க தலைமை தேர்தல் ஆணையக்குழு இன்று சென்னை வருகை. சென்னையில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.